ಓಂ ನಾರಾಯಣಾಯ ವಿದ್ಮಹೆ ವಾಸುದೇವಾಯ ಧೀಮಹಿ தன்னோ விஷ்ணு பிரசோதயாத் அஸ்டோர் சிவன் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். அனைத்து தமிழ் உள்ளங்களுக்கும் அன்பான வணக்கம். இந்த வீடியோவில் நாம் 2022 ஆண்டின் ஏப்ரல் மாத ராசி பலன்களை பார்க்கலாம். 2022 ஆண்டின் நான்காவது மாதத்தில் நுழைய உள்ளோம். கிரகங்களின் நிலைகளை பொறுத்து ஒவ்வொரு மாதத்தின் பலன்களும் வேறுபடும். சூரியன் ஏப்ரல் மாதத்தில் உச்சமடையும் மாதம். மீன ராசியில் முதல் 15 நாட்கள் பயணிக்கும் சூரியன் மேஷ ராசியில் சித்திரை மாதம் உச்சமடைவார். இந்த பயணம் சில ராசிக்காரர்களுக்கு யோகத்தை கொடுக்கும். ஏப்ரல் மாதத்தின் துவக்கத்தில் கிரகங்களின் பயணத்தை பார்த்தால் மீன ராசியில் சூரியன் மற்றும் புதன், மேஷத்தில் ராகு, துலாம் ராசியில் கேது, மகரத்தில் சனி மற்றும் செவ்வாய், கும்ப ராசியில் குரு மற்றும் சுக்கிரன் என கிரகங்கள் பயணிக்கின்றன. இந்த ஏப்ரல் மாத கிரகங்களின் இடப்பெயர்ச்சியை பார்த்தால் ஏப்ரல் 7 கும்பத்தில் செவ்வாய் பெயர்ச்சியாகிறார். ஏப்ரல் 8 மேஷத்தில் புதன் பெயர்ச்சியாகிறார். ஏப்ரல் 13 மீன ராசியில் குரு பெயர்ச்சியாகிறார். ஏப்ரல் 14 மேஷத்தில் சூரியன் பெயர்ச்சியாகிறார். ஏப்ரல் 25 ரிஷபத்தில் புதன் பெயர்ச்சியாகிறார். ஏப்ரல் 27 மீன ராசியில் சுக்கிரன் பெயர்ச்சியாகிறார். ஏப்ரல் 29 கும்பத்தில் சனி பெயர்ச்சியாகிறார். தமிழ் புத்தாண்டு ஏப்ரல் மாதத்தில் தொடங்குகிறது. நவ கிரகங்களின் பெயர்ச்சியும் இந்த மாதத்தில் நடப்பது மிகவும் அரிதான நிகழ்வாக பார்க்கப்படுகிறது. இந்த கிரகங்களின் சஞ்சாரம் மற்றும் மாற்றத்தினால் இந்த ஏப்ரல் மாதம் உங்கள் ராசிக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்க போகிறது, நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரங்கள் என்னவென்று பார்க்கலாம். மிதுன ராசி அன்பர்களே, 2022 ஆண்டின் ஏப்ரல் மாத ராசி பலன்களை பார்க்கலாம். சூரியன் உங்களின் 10 வீட்டிலும் 11 வீட்டிலும் சஞ்சரிப்பது இந்த மாதம் முழுவதும் நல்ல பலனை தரும். பாக்கியஸ்தானமான சுக்கிரன் உங்களது 9 வீட்டில் நன்றாக இருக்கிறார். ஏப்ரல் 8 2022 முதல் செவ்வாய் அஸ்தமஸ்தானத்திலிருந்து வெளியேறுவது உங்களுக்கு நல்ல நிவாரணத்தை தரும். இந்த மாதத்தில் புதன் உங்களுக்கு நல்ல பலனை தருவார். ஏப்ரல் 14 2022 வரை உங்களின் 9 வீட்டில் உள்ள வியாழன் உங்களுக்கு நல்ல அதிர்ஷ்டத்தை வழங்குவார். ஏப்ரல் 8 2022 நீங்கள் நல்ல செய்திகளை கேட்பீர்கள். லாபஸ்தானத்தின் 11 வீட்டில் ராகு சஞ்சரிப்பதால் சிறப்பான பண ஆதாயங்கள் கிடைக்கும். உங்கள் 5 வீட்டில் கேது சில குடும்ப பிரச்சனைகளை உருவாக்கலாம், அவை சமாளிக்கும். ஏப்ரல் 28 2022 அன்று உங்கள் 8 வீட்டில் உள்ள சனி உங்கள் 9 வீட்டிற்கு செல்கிறார். ஏனெனில் அதிசார மற்றொரு நல்ல செய்தி, பலவீனமான புள்ளி வியாழன் உங்கள் 10 வீட்டிற்கு செல்வதால் பின்னடைவு ஏற்படலாம். மற்ற கிரகங்கள் நல்ல நிலையில் இருப்பதால் இந்த மாதமும் உங்களுக்கு நல்ல அதிர்ஷ்டம் கிடைக்கும். மிதுன ராசி அன்பர்களின் குடும்ப உறவுகளை பற்றி பார்க்கலாம். இளம் வயது மிதுன ராசினர் மனதில் காதல் அரும்பு மலரும். உங்கள் காதலை உங்கள் துணை எளிதில் ஏற்றுக்கொள்வார். காதலர்கள் வெளியிடங்களுக்கு சென்று மகிழ்வார்கள். திருமணமான தம்பதிகள் உறவில் ஒற்றுமை அதிகரிக்கும். தாம்பத்திய உறவில் நல்லிணக்கம் கூடும். குடும்ப உறுப்பினர்களுடன் பெரியவர்கள், குழந்தைகள், அக்கம் பக்கத்தினர் மற்றும் நண்பர்களிடம் நல்லுறவு காணப்படும். மிதுன ராசி அன்பர்களின் ஆரோக்கியத்தை பற்றி பார்க்கலாம். உங்கள் 8 வீட்டில் சனியும் செவ்வாயும் இணைவது சில பின்னடைவை ஏற்படுத்தும். ஆனால் வியாழன் மற்றும் சுக்கிரன் உங்களது 9 வீட்டில் இணைவது உங்களுக்கு விரைவான மீட்சியை தரும். ஏப்ரல் 8 2022 அன்று செவ்வாய் உங்கள் 9 வீட்டிற்கு சென்றவுடன் உங்கள் ஆரோக்கியத்துடன் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். உங்கள் மனக்கவலையும் பதற்றமும் குறையும். நீங்கள் விளையாட்டில் ஈடுபட்டிருந்தால் இந்த மாதத்தின் பிற்பகுதியில் இருந்து நீங்கள் சிறப்பாக செயல்படுவீர்கள். உங்கள் உடல் தகுதியை பராமரிக்க அதிக வேலைகளை செய்ய இது நல்ல நேரமாகும். ஏப்ரல் 28 2022 அன்று உங்களின் 8 இடமான அஸ்தமஸ்தானத்தில் இருந்து விடுபடுவதால் நீங்கள் மன அமைதியை பெறுவீர்கள். அனுமான் சாலிசா மற்றும் ஆதித்ய இருதயம் ஆகியவற்றை கேளுங்கள். மிதுன ராசி அன்பர்களின் நிதி நிலையை பற்றி பார்க்கலாம். இந்த மாதம் உங்கள் நிதிநிலை ஏற்றமுடன் காணப்படும் உபரி வருமானம் கிடைக்கும். அதன் காரணமாக பணப்புழக்கம் சரளமாக இருக்கும். நிலம் அல்லது வண்டி வாங்கும் யோகம் உள்ளது. நீண்ட நாட்களாக நிலம் வாங்க வேண்டும் என்று இருந்த உங்கள் கனவுகள் நிறைவேறும். பங்கு வர்த்தக முதலீடு மூலம் அதிக லாபம் மற்றும் ஆதாயங்களை காண்பீர்கள். மிதுன ராசி அன்பர்களின் கல்வியை பற்றி பார்க்கலாம். உங்கள் கல்வியில் சிறப்பாக செயல்படுவீர்கள். உங்கள் வளர்ச்சிக்கும் வெற்றிக்கும் உங்கள் குடும்பத்தினரும் நண்பர்களும் உறுதுணையாக இருப்பார்கள். தேர்வுகளில் சிறந்த மதிப்பெண்களை பெறுவீர்கள். ஏப்ரல் 19 2022 சிறந்த பள்ளி அல்லது பல்கலைக்கழகத்தில் சேர்க்கை பெறுவதில் மகிழ்ச்சி அடைவீர்கள். நீங்கள் விளையாட்டில் இருந்தால் ஏப்ரல் 8 2022 முதல் சிறப்பாக செயல்படுவீர்கள். வரும் மாதங்களில் விளையாட்டு அல்லது போட்டித் தேர்வுகளில் நீங்கள் விருதுகளை பெறலாம். இந்த மாதம் நண்பர்களுடன் மகிழ்ச்சியாக செலவிடுவீர்கள். மிதுன ராசி அன்பர்களின் வேலையை பற்றி பார்க்கலாம். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பணியிடச் சூழல் அனுகூலமாக இருந்தாலும் பொறுப்புகள் அதிகம் நிறைந்து காணப்படும். இதனால் வேலையின் சுமை அதிகமாக இருக்கும். மலை போல பணிகள் வந்து குவியும். புதிதாக அரசு வேலைக்கு சேர்ந்திருப்பவர்களுக்கு சிறிது பதற்ற நிலை காணப்படும். பொதுப்பணித்துறையை சார்ந்தவர்கள் வெளியூர் சென்று வேலை பார்க்க வேண்டிய சூழல் ஏற்பட வாய்ப்புள்ளது. மிதுன ராசி அன்பர்களின் வழக்கு விவரங்களை பற்றி பார்க்கலாம். நிலுவையில் உள்ள வழக்குகளில் இருந்து விடுபட இது நல்ல மாதமாகும். ஏப்ரல் 8 2022 மற்றும் ஏப்ரல் 19 2022 இடையில் நீங்கள் சாதகமான தீர்ப்பை பெறுவீர்கள்.
பெறுவீர்கள். கிரிமினல் குற்றச்சாட்டுகளில் இருந்தும் நீங்கள் விடுதலை பெறலாம். உங்கள் நற்பெயரையும் புகழையும் மீண்டும் பெறுவீர்கள். நீங்கள் விவாகரத்து, குழந்தை பராமரிப்பு மற்றும் ஜீவனாம்சம் போன்றவற்றை சந்தித்தால் இந்த மாதத்தில் நீங்கள் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். உங்கள் வாடகை தாயாருடன் இருந்த பிரச்சனைகள் சரியாகும். உங்கள் பெயரில் சொத்துக்களை பதிவு செய்ய நல்ல மாதமாகும். எண்ணாரைகளுக்கு சொத்துக்களை வாங்குவதற்கு உங்கள் பவர் ஆஃப் அட்டானியை பயன்படுத்த இது நல்ல நேரமாகும். எதிரிகளிடமிருந்து பாதுகாப்பு பெற சுதர்சன மகா மந்திரத்தை கேளுங்கள். April 20, 2022 பிறகு எந்த நல்ல அதிர்ஷ்டத்தையும் எதிர்பார்க்க முடியாது என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். மிதுன ராசி அன்பர்களின் தொழிலை பற்றி பார்க்கலாம். இந்த மாதத்தில் கூட்டுத் தொழில் நன்றாக இருக்கும். கூட்டுத் தொழிலில் அதிக லாபத்தை எதிர்பார்க்கலாம். இந்த மாதம் பழ வியாபாரத்தில் அதிக லாபங்களை எதிர்பார்க்க முடியாது. விவசாய தொழில் செய்பவர்கள் நல்ல லாபங்களை ஈட்டுவார்கள். திரைத்துறை, கலைத்துறை, விளையாட்டுத்துறை மற்றும் அரசியல் துறையில் இருப்பவர்கள், திரைப்படம், இசை, கலை மற்றும் ஊடகத்துறையில் உள்ளவர்களுக்கு இது ஒரு வெளிச்சமான காலமாக இருக்கும். உங்கள் படங்கள் வந்தால் சூப்பர் ஹிட் ஆகும். மக்கள் மற்றும் ஊடகங்களின் கவனத்தை உங்கள் பக்கம் ஈர்க்கும் அளவுக்கு கவர்ச்சியை பெறுவீர்கள். தொழிலில் நற்பெயர் மற்றும் புகழை பெற்று மகிழ்ச்சி அடைவீர்கள். ஒரு பெரிய பேனரின் கீழ் பணியாற்ற உங்களுக்கு சிறந்த வாய்ப்புகள் கிடைக்கும். நீங்கள் நிதி வெகுமதியால் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். நீங்கள் நீண்ட கால திட்டங்களில் கையெழுத்திட்டால் September 30, 2022 வரை மட்டுமே உங்கள் நேரம் நன்றாக இருப்பதால் கவனமாக இருங்கள். மிதுன ராசி அன்பர்களின் தொழில் வல்லுநர்கள், உத்தியோகத்தில் உள்ள தொழில் வல்லுநர்கள் மேல் அதிகாரிகளுடன் நல்லுறவை வளர்த்துக் கொள்வார்கள். பணியிட சூழல் அனுகூலமாக இருக்கும் என்றாலும் உங்கள் பணியிடத்தில் தலைமை பொறுப்பு உங்களை வந்து சேர வாய்ப்பு உள்ளது. பொறுப்பை ஏற்றுக்கொள்வீர்கள். வெளிநாட்டில் வேலை தேடும் தொழில் வல்லுநர்களுக்கு வெளிநாட்டில் வேலை கிடைக்கும். அரசு துறையில் வேலையில் இருக்கும் தொழில் வல்லுநர்களுக்கு உத்தியோக உயர்வு கிடைக்கும். மிதுன ராசி அன்பர்களின் பரிகாரம் என்னவென்று பார்க்கலாம். இந்த மாதம் நல்ல அதிர்ஷ்டம் நிறைந்தது. இந்த மாதத்தில் நீங்கள் செய்யும் முன்னேற்றத்தால் மகிழ்ச்சி அடைவீர்கள். ஆனால் நீங்கள் சாதகமான வியாழன் அம்சத்தை இழக்கிறீர்கள் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். எனவே 6 வாரங்களுக்கு பிறகு நீங்கள் ஒரு சோதனை கட்டத்தில் வைக்கப்படுவீர்கள். உங்கள் வாழ்க்கையில் நிலை பெற இந்த நேரத்தை திறம்பட பயன்படுத்துவதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். அமாவாசை தினத்தில் அசைவ உணவுகளை உண்பதை தவிர்த்து முன்னோர்களை வழிபடுங்கள். ஏகாதசி மற்றும் அமாவாசை நாட்களில் விரதம் இருக்க வேண்டும். சனிக்கிழமைகளில் சிவபெருமானையும் விஷ்ணுவையும் வழிபடுங்கள். ஆரோக்கியத்தை பராமரிக்க ஆதித்ய இருத்தை மற்றும் ஹனுமான் சாலிசாவை கேளுங்கள். நிதித்துறையில் அதிக அதிர்ஷ்டம் பெற பாலாஜி இறைவனிடம் பிரார்த்தனை செய்யுங்கள். நேர்மறை ஆற்றல்களை மீண்டும் பெற போதுமான பிரார்த்தனைகள் மற்றும் தியானம் செய்யுங்கள். பௌர்ணமி நாட்களில் சத்திய நாராயண பூஜை செய்யலாம். நீங்கள் மூத்த மையங்கள், வயதானவர்கள் மற்றும் ஊனமுற்றோர்களுக்கும் பணத்தை நன்கொடையாக வழங்கலாம். ஏழை மாணவர்களின் கல்விக்கு உதவி செய்யுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.